حي على الفلاح. செய்ய வேண்டுமே, நமது தமிழிலே துவா செய்யலாமா? நமக்கு வேண்டியதையெல்லாம் அங்கே கேட்கலாமே. நமக்கு வேண்டியதையெல்லாம் எப்படி நாம் கேட்பது? நமது மொழியில் கேட்டாதானே கேட்பது. சகோதரர்களே, யாருக்கு எவ்வளவு பிரச்சனைகளோ அந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் உண்டான அழகிய அந்த துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்கும் போது நபி அவர்கள் இப்படித்தான் கேட்பார்கள். அதாவது அர்த்தங்கள் நிறைவான சுருக்கமான வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்விடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்பார்கள். அவர்கள் சொல்லி அந்த ஹதீஸை பாருங்கள், அந்த துவாவை கவனிங்கள். யா அல்லாஹ், உன்னுடைய ரஹமத்தை, அல்லாஹும்ம ரஹமத்தக அர்ஜு, உன்னுடைய ரஹமத்தை நான் ஆதரவு வைக்கிறேன். என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் உன்னுடைய ரஹமத்து இருந்தால்தான் எனக்கு விடுதலை. ஃபல தக்கில்லி இலா நஃப்ஸி தர்ஃபதைன், என்னை என் பக்கம் ஒரு கண் சிமிட்டும் நேரம் கூட நீ சாட்டி விடாது. அதாவது அடியானே, நீ உன்னை நீ பார்த்துக்கொள் என்பதாக. யா அல்லாஹ், என்னை என் பக்கம் நீ சாட்டி விடாது. அல்லாஹ் நமக்கு உதவவில்லை என்றால், அல்லாஹ் நமக்கு கை கொடுக்கவில்லை என்றால், எப்படி நாம் நமது பிரச்சனைகளை தீர்க்க முடியும்? அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் கேளுங்கள், எப்படி வாஸ்லிஹலி ஷனீக்குல்லஹு, என்னுடைய எல்லா காரியத்தையும் எனக்கு சீர்படுத்தி கொடு. என்னுடைய எல்லா காரியத்தையும், அதில் உங்களது குடும்ப காரியமாக இருக்கட்டும், மனைவிக்கும் உங்களுக்கும் இடையில் உள்ளதாக இருக்கட்டும், உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் உள்ளதாக இருக்கட்டும், உங்களுக்கும் உங்களுடைய பணியாளர்களுக்கு இடையில் உள்ளதாக இருக்கட்டும், உங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் உள்ளதாக இருக்கட்டும், உங்களுக்கும் உங்களது நண்பர்களுக்கு இடையில் உள்ளதாக இருக்கட்டும், பொருளாதார சிக்கலாக இருக்கட்டும், குடும்ப சிக்கலாக இருக்கட்டும், எந்த சிக்கலாக இருந்தாலும் சரி, வஸ்லிஹ்லி ஷனி குல்லஹு, என்னுடைய எல்லா காரியங்களையும் எனக்கு சீர்படுத்தி கொடுத்து விடு. லா இலாஹ இல்லா அந்த, வணக்கத்திற்குரிய இறைவன் உன்னை தவிர யாரும் இல்லை. எல்லா ஹதீஸையும் அப்படியே நீங்கள் பார்த்து கொண்டு வாருங்கள். அதனுடைய ஆரம்பம் தௌஹீதாக இருக்கும், அதனுடைய முடிவு தௌஹீதாக இருக்கும். இந்த தௌஹீதில் ஒரு அடியான் எவ்வளவு தன்னை உறுதிப்படுத்தி கொண்டே செல்கிறான், அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதிலும், அல்லாஹுவை சார்ந்து அவன் மீது நம்பிக்கை வைத்திருப்பதிலும், சிறுக்குடைய அத்தனை வழிகளை விட்டும், சிறிய பெரிய அத்தனை விதமான சிறுக்குகளை விட்டு நீங்கி, சிறுக்குகளை வெறுத்தவனாக, சிறுக்குகளை விட்டு தன்னை பாதுகாத்தவனாக எவ்வளவு இருக்கின்றானோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அவ்வளவு பெரிய நிம்மதியை.